வெல்கம் பேக் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்னோடய டீச்சிங் டூல் சாம்சங் டேப் எஸ் சிக்ஸ் லைட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் இது தான் என்னோடய பென் ஸோ இப்போ நம்ம சாம்சங் நோட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இதில் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதை வந்து நம்ம கீபேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இப்போ நான் சம்மிட்னு எழுதி காமிக்கிறேன் பாருங்கள் அண்ட் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி டவுன் கொண்டு வர்றதுனா பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ரைட்டிங் மோடில் நான் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன் இது நமக்கு டிஃப்ரெண்ட் பென்ஸ் அண்ட் பென்சில்ஸ்லாம் இருக்குது அண்ட் இது ப்ரஷ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பென் ஸோ எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பாருங்கள் இப்போ கலர் ஷேட்ஸ் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ நீங்கள் இன்னும் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் உங்களுக்கு கடைக்கும் and this is so இதை யூஸ் பண்ணி நீங்க நீங்கள் ஏதாவது மார்க் பண்ணுறதுனா mark பண்ணிக்கலாம் highlight பண்ணிக்கலாம் okay and this is eraser so இப்படி நீங்க click பண்ணி உங்க பேஜ்ல இருக்க unwanted things erase பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு interesting பார்ட் பார்க்கலாம் இப்போ நான் சம்மிட்னு ஹேண்ட் ரிட்டனாக எழுதுகிறேன் okay இப்போ பாருங்க இதை நான் text கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன் பார்த்திங்களா ஸோ நம்ம ஹேண்ட் ரிட்டர்னாக எழுதிட்டு அதை டெக்ஸ்ட்டாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இஸ் இன் நாட் இன்ட்ரெஸ்டிங் ஸோ இப்போ நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணி இதை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நான் பர்டிகுலர் லெட்டர்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணோம்னா இதை வச்சு நான் பண்ணிக்கலாம் இப்போ மேலே இருக்க இந்த டூலை கிளிக் பண்ணிக்கோங்க எந்த லெட்டரில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுமோ அதை மட்டும் மேலே டேப் பண்ணிங்கன்னா ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஹைலைட் ஆகிடும் ஸோ கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே ஹேண்ட் ரிட்டனாக இருக்கிறத வந்து நம்ம டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ கன்வெர்ட்டிங் டு டெக்ஸ்ட் எல்ல வந்து அந்த டிக்குன்னு எல்லாம் மாறிடுச்சு ஓகே ஸோ இது வந்து நமக்கு ஷேப்ஸ் ஷேப்ஸ் வந்து நம்ம இம்ப்ராப்பர் ஷேப்ஸ் வரைஞ்சாலும் அது ப்ராப்பராக கன்வெர்ட் ஆகிடும் ஸோ நான் வரைஞ்ச ட்ரையாங்கில் பாருங்கள் இப்போ கன்வெர்ட் ஆகிறது பாருங்கள் ஸோ இட்ஸ் தாட் இப்போ ஓவல் வரைகிறேன் இட் மேக்ஸ் பர்ஃபெக்ட் ஓகே ஸோ இது வந்து நம்ம இந்த பேஜை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்க்ரால் பண்ணணுன்னா சிங்கிள் ஃபிங்கரில் ஸ்க்ரால் பண்ண முடியாது டபுள் ஃபிங்கரில் தான் ஸ்க்ரால் பண்ண முடியும் ஸோ தட்ஸ் அண்ட் அதர் அட்வான்டேஜ் இப்போ நான் என்னோடய லெக்சர்ஸை ரெக்கார்ட் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது நான் அதை கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் வீடியோ குவாலிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது இதை நான் சூஸ் பண்ணிக்கிட்டு டன் கொடுத்துட்டா நான் என்னோட வீடியோவை ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட வீடியோ கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் உங்களோட லெக்சர்ஸை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயர் சிம்பிளில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ சேவ் ஆகிடும் இட் ஹாஸ் பீன் சேவ்ட் ரெக்கார்டிங் ஹாஸ் பீன் சேவ்ட் ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிஎஃப் ஃபைல் இமேஜ் ஃபைல் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஜிமெயிலையோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அண்ட் எனது இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டஸ் புக் பேஜஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும் ஸோ அதிலிருந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் சம்மை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா மேலே உங்களுக்கு டூல் பார் இருக்குது ஸோ நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அண்ட் ஹைலைட்டர் இருக்குது ஹைலைட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம் ஸோ அண்டு பண்ணுறது தான் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பின் சிம்பிள் இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டிங் இங்கேயே கூட பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட லெக்சர்ஸ் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்ணுறச்ச பண்ணிக்கலாம் இப்போ இந்த பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராயிங்கிற ஆப்ஷன் கிடைக்கும் ஸோ இந்த பேஜில் நீங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ டயக்ராம் வரையணுன்னா வரைஞ்சி காமிச்சு அதை அந்த பேஜில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சுக்கலாம் ஸோ வேறு இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணணுன்னா எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி காமிக்கணுமோ காமிச்சிக்கலாம் பேண்டாகனா டிலீட் பண்ணிடலாம் ஸோ எனது இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே நேரத்தில் மல்டிபிள் பேஜஸ் வியூ பண்ணணுன்னா இந்த பேஜஸ் சிம்பிளில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே நேரத்தில் உங்களுக்கு நிறைய பேஜஸ் வியூ பண்ண முடியும் அதில் எந்த பர்டிகுலர் பேஜ் நமக்கு வேணுமோ அதை ஓப்பன் பண்ணி நம்ம சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தாட்ஸ் மைல் சாம்சங் எஸ் எக்ஸ் லைட் அ டீச்சர் ஃப்ரெண்ட்லி டேப் எஸ் பெண்ணு இப்படி கீழே வைக்கக்கூடாது ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஆப்ஷன் இருக்குது ஸோ அங்கே ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எக்ஸ்பென்ஸ் சேஃபாக கீழே விழாமல் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்